In this video, we are going to see about IAR system, that is infinite impulse response. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா finite impulse response ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா infinite impulse response realization பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னால் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் பேஸ் பிளாக் டயக்ராம். அப்போ அதாவது நம்ம இந்த ரியலைசேஷன் எல்லாமே வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளாக் டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது அப்டைன்ட் எக்ஸ்பிரஷனை வச்சு வி ஆர் கோயிங் டு ட்ராவ் அ பிளாக் டயக்ராம். ஓகேவா? அதுக்கு வந்து பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் தேவையில்ல. அந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் டொமைன் ரெப்ரஸன்டேஷன், ரிசர்ட் டொமைன் தட் இஸ் ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரஸன்டேஷன். ஓகேவா? இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆடர்னா இந்த மாதிரி ஒரு ஆட், இப்போ எக்ஸ் ஒன் ஆஃப் என் எக்ஸ் டூ ஆஃப் என் வந்து ஆட் பண்ணோம்னா எக்ஸ் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் என் இப்படி கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஒன் ஆஃபிசர் எக்ஸ் டூ ஆஃபிசர் சிமிலர் தான். ஓகேவா? சேம் தான். எக்ஸ் ஒன் ஆஃபிசர் ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃபிசர். அதே மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளேயர், கான்ஸ்டன்ட் மல்டிப்ளேயர் வந்து இப்போ மல்டிப்ளேயர்னா வந்து நம்ம எப்படி இப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? இப்போ எக்ஸ் ஆஃப் என்ங்கிற சிக்னல் இன்புட் கொடுக்குறாங்க, கொடுத்து ஏ ஒன்னுங்கிற கான்ஸ்டன்ட்டால் மல்டிபிள் ஆகுது. மல்டிபிள் ஆனோடனே நம்ம மல்டிப்ளைடு அவுட்புட் வந்து நம்ம எப்படி கிடைக்குது அப்படின்னா ஏ ஒன் எக்ஸ் ஒன் ஆஃப் என் கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி சிமிலர்லி இந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் அப்படி அதே மாதிரி தான். எக்ஸ் ஆஃப் இசட் கொடுக்குறோம், ஏ ஒன்று வந்து கான்ஸ்டன்ட்டு, அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படின்னா ஏ ஒன் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் இசட். ஓகேவா? சிமிலரில் வந்து யூனிட் டிலே எலமெண்ட், அதாவது யூனிட் டிலே அப்படின்னா இசட் பவர் மைனஸ் ஒன். இசட் பவர் மைனஸ் ஒன்னு இருந்துச்சுன்னா யூனிட் டிலே. இதே யூனிட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா இசட் பவர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா யூனிட் அட்வான்ஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூனிட் டிலே மட்டும் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் யூனிட் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது இன்புட் கொடுக்குறோம், யூனிட் டிலே ஆகிட்டு ஆகிட்டு எப்படி கிடைக்குதுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிலேடு அவுட்புட் கிடைக்குது, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் கிடைக்குது. ஓகேவா? அதாவது யூனிட் டிலேடு அவுட்புட். அதே மாதிரி வந்து எக்ஸ் ஆஃப் இசட்டில் பார்த்தீங்கன்னா இசட் பவர் மைனஸ் ஒன் கொடுக்குறோம், இசட் பவர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆஃப் இசட் டிலேடு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. சிம்பிளர்லேயே வந்து அட்வான்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரியலைசேஷன் ஆஃப் ஐஏஆர் சிஸ்டம் தியரி பார்ட். தியரி பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் பார்ட் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரியலைசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ ஃபைனைட் இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபைனைட் டியூரேஷன், அதே மாதிரி ஒரு இன்ஃபைனைட் டியூரேஷன் ஆஃப் எனி சிஸ்டம், அதாவது ஸ்பெசிஃபை பண்ணுறது வி ஆர் யூஸிங் அ ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹியர் இப்போ இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டரையும் நம்ம டினாமினேட்டரையும் வந்து இட் வில் ஹெல்ப்ஸ் டு ஸ்பெசிஃபை. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்கிறோம். ஹியர் த டைம் டொமைன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அண்ட் என்த் ஆர்டர் ஐஆர் சிஸ்டம் தட் இஸ் ஒய் ஆஃப் என் சீக்வல் டு இதான் அந்த ரெப்ரஸன்டேஷன். ஓகேவா? ஒய் ஆஃப் என் சீக்வல் டு மைனஸ் சமேஷன் எம் சிக்வல் டு ஒன் டு என் ஏஎம் ஒய் ஆஃப் என் மைனஸ் எம் ப்ளஸ் சமேஷன் எம் சிக்வல் ஜீரோ டு எம் பிஎம் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் எம். ஓகேவா? இது வந்து ரெப்ரஸன்டேஷன், ஜென்ரல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஐஏஆர் சிஸ்டம். இசட் டொமைன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் என்த் ஆர்டர் ஐஆர் சிஸ்டம் இஸ் ஹச் ஆஃப் இசட் சீக்வல் டு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹச் ஆஃப் இசட் சீக்வல் டு ஒய் ஆஃப் இசட் டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் இசட் பி ஜீரோ ப்ளஸ் பி ஒன் இசட் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டூ இசட் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸெட்ரா பிஎம் இசட் பவர் மைனஸ் எம். அதேமாதிரி ஒன் ப்ளஸ் ஏ ஒன் இசட் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ டூ இசட் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸெட்ரா ஏஎன் இசட் பவர் மைனஸ் ஒன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பட் ஐஏஆரில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டத்தையுமே வந்து வி ஆர் ரெப்ரசன்டிங். ஓகேவா? இன்னும் ஐஏஆர் சிஸ்டம். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து ஐஏஆரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஏஆரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஐஏஆர் அவுட்புட், இது அவுட்புட் தானே ஒய் ஆஃப் என்னுங்கிறது அவுட்புட். இந்த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ எம்சிக்கல் ஒன் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்னது ஒய் ஆஃப் என் மைனஸ் ஒன்று வரும். இப்போ என் மைனஸ் ஒன்றுங்கிறது பாஸ்ட் அவுட்புட். அதே மாதிரி இங்கே எம்சிக்கல் ஜீரோ அப்ளை பண்ணுங்கள், ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா? ப்ரெசன்ட் இன்புட்டு ப்ளஸ் எம்சிக்கல் ஒன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட் அவுட்புட், பாஸ்ட் இன்புட். ஓகேவா? அப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பாஸ்ட் அவுட்புட் ப்ளஸ் சாரி பாஸ்ட் ஓகே பாஸ்ட் அவுட்புட் பாஸ்ட் இன்புட் ஆல்சோ
ப்ரெசன்ட் இன்புட். ஓகேவா, ப்ரெசன்ட் இன்புட் மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த அவுட்புட் இருக்குது. ஓகேவா, அது மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ரியலைசிங் த ஐஏஆர் சிஸ்டம்ஸ் ஆர். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டைரக்ட் ஃபார்ம் ஒன் ஸ்ட்ரக்சர், டைரக்ட் ஃபார்ம் டூ ஸ்ட்ரக்சர், கேஸ்கேட் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர், பேரலல் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒவ்வொரு விதமாக வந்து வி ஆர் ட்ராயிங் த பிளாக் டயக்ராம். அதைத்தான் வந்து சொல்கிறோம். இதில் வந்து ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்ம் டூ வந்து வெரி வெரி ஈஸி ஒன். ஓகேவா, ரொம்ப ஈஸியானது வந்து டைரக்ட் ஃபார்ம் டூ. லெட்டஸி ஒன் பை ஒன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஃபார்ம் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஏஆர் சிஸ்டம். டிஃப்ரென்ஷியேட் த ஈக்வேஷன் ஆஃப் அ ஐஏஆர் சிஸ்டம், தட் இஸ் ஒய் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சமேஷன் எம்எஸ் ஈக்குவல் டு ஒன் டு என். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த ஈக்குவேஷன், ஓகேவா, பார்த்த ஈக்குவேஷனை அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஒய் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஒன் ஒய் ஆஃப் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஏ டூ ஒய் ஆஃப் என் மைனஸ் டூ அப்படி எக்ஸட்ரா ஏன் ஒய் ஆஃப் என் என் மைனஸ் எம் ப்ளஸ் பி ஜீரோ எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் பி ஒன் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டூ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் டூ அப்படி எக்ஸட்ரா பிஎம் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் எம். ஓகேவா, இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கும் இதிலேருந்து. இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வி ஆர் டேக்கிங் த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா ஒய் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஒன் இசட் ஒன் மைனஸ் ஒன் ஒய் ஆஃப் இசட் மைனஸ் ஏ டூ இசட் ஒன் மைனஸ் டூ ஒய் ஆஃப் இசட் அப்டூ எக்ஸட்ரா. அதுக்கப்புறம் பி ஜீரோ எக்ஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் பி ஒன் எக்ஸ் இசட் ஒன் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆஃப் இசட் அப்டூ எக்ஸட்ரா. ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரக்ட்லி வி ஆர் ரெப்ரசன்டிங் த அபோவ் ஈக்குவேஷன் இன் பிளாக் டயக்ராம். திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் டைரக்ட் ஃபார்ம் ஒன். ஓகேவா, டைரக்ட் ஃபார்ம் ஒன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இட் ப்ரொவைட்ஸ் அ டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் டைம் டொமைன் அண்டு இசட் டொமைன் ஈக்குவேஷன். ஃபார் டைரக்ட் ஃபார்ம் ஒன் ஸ்ட்ரக்சர் செப்பரேட் டிலே இசட் பவர் மைனஸ் ஒன் இஸ் ரெக்யர்ட் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் சாம்பிள்ஸ். ஓகேவா, அதாவது வந்து டிலே இசட் பவர் மைனஸ் ஒன் இஸ் ரெக்யர்ட், அதேமாதிரி தர் இஸ் நோ மெமரி இஸ் ரெக்யர்ட். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர் டைரக்ட் ஃபார்ம் ஒன். ஓகேவா, டைரக்ட் ஃபார்ம் ஒன்னுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஸ்பெஷாலிட்டி எம் இஸ் த ஜீரோஸ் அண்ட் என் இஸ் த போல்ஸ் தட் வி நோ. அண்ட் ஹியர் இஃப் அ நம்பர் ஆஃப் டிலேஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் தென் இட் இஸ் கால்ட் அஸ் கனானிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அதேமாதிரி இஃப் த நம்பர் ஆஃப் டிலேஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் தென் இட் இஸ் கால்ட் அஸ் நான் கனானிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் ஒன், எம் ப்ளஸ் என்னுங்கிறது வந்து அடிஷன். ஓகேவா, அதேமாதிரி எம் ப்ளஸ் என் இஸ் ஆல்சோ அ டிலே, டிலேங்கிறது நம்ம சொல்லுவாங்க. அதேமாதிரி எம் ப்ளஸ் என்னுங்கிறது வந்து இஸ் அ மெமரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, மெமரிங்கிறத சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது எம் ப்ளஸ் என்ன எம் ப்ளஸ் ஒன்னுங்கிற நம்ம அந்த வேல்யூஸ் இருக்குல்ல போல்ஸ் அண்ட் ஜீரோஸை வச்சு இந்த காம்பினேஷனை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா எம் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன் சொல்கிறாங்க. எம் ப்ளஸ் என்னுங்கிறது அடிஷன் டிலே ஆர் மெமரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ டேரெக்டாக வந்து நம்ம வந்து பிளாக் டயக்ராம் வரையணும். பிளாக் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னா சிம்பிள் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஓகேவா, அதாவது எக்ஸ் ஆஃப் இசட்ங்கிற எப்படி எப்படி மென்ஷன் பண்ணிக்கோங்க இன்புட்டு. இதில் என்ன பண்ணுங்கன்னா ப்ளஸ், ஓகேவா, ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதிலிருந்து இன்னொன்று ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ்ஸுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஒய் ஆஃப் இசட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கன்னா டிலே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். அதாவது எத்தனை டிலே உங்களுக்கு வேணும், இப்போ இசட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு டிலே இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இசட் பவர் மைனஸ் ஒன். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு மூணு டிலே இருக்குது அப்படின்னா இப்போ நான் வந்து இசட் பவர் மைனஸ் ஒன் எப்படின்னா இப்போ இசட் பவர் மைனஸ் த்ரீன்னு எனக்கு வந்து மேக்ஸிமம் டிலே அப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இசட் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் டூ ஆர் மைனஸ் த்ரீ இசட் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னு எனக்கு டிலே இருக்குது அப்படின்னா ஒய் ஆஃப் இசட் அப்படி இருக்குன்னா இப்போ நான் வந்து மூணு டிலே வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் மூணு டிலே வந்து நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இசட் பவர் மைனஸ் ஒன் இங்கே வரும்போது என்ன ஆகுனா இசட் பவர் மைனஸ் டூ ஆயிரும், இங்கே வரும்போது இசட் பவர் மைனஸ் த்ரீ ஆயிரும். ஓகேவா, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ப்ளஸ், இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு மல்டிப்ளேயர் வெறும் ஆறமாக கூட்டாலே ஓகே தான். ஓகேவா, ஆறாம் மார்க் போட்டாலே வந்து மோர் தென் என் ஆஃப். இல்லை நீங்கள் வந்து மல்டிப்ளேயர் சிம்பிள் இந்த மாதிரி நான் போடணும் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி சிம்பிள் போட்டு உள்ளக்கு நீங்கள் கெயின் வேல்யூ எழுதுனாலும் ஓகே தான். ஓகேவா, இப்படி ரிப்ரசன்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், இசட் பவர் மைனஸ் ஒன் இசட் பவர் மைனஸ் ஒன் வந்து ரிப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிப்ரசன்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ளஸ் இங்கே ரெண்டு வேலையும் நடத்திருக்கேன். ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறங்கிறக்கான சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கெயினை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து
இப்போ ட்ரா பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படி தானே. இப்போ வந்து கெயின் எப்படி இருக்குன்னா, இப்போ இங்கே வந்து ஒய் ஆஃப் என் வந்து இங்கே ஒய் ஆஃப் என் ஓகேவா, இங்கே வந்து இசட் பார் மைனஸ் ஒன் ஒய் ஆஃப் இசட் வேல்யூ இருக்குது, அதை இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, இதான் நம்மளுக்கு மெயின் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இசட் பார் மைனஸ் டூ ஒய் ஆஃப் இசட். இப்போ எனக்கு இங்கே கெயின் வழி என்ன இருக்குன்னா ஏ பவர் ஒன் மைனஸ் ஏ ஒன் இருக்குது, மைனஸ் ஏ டூ இருக்குது, அப்படியே மைனஸ் ஏ த்ரீ. அந்த கெயினோட அந்த கெயின் வேல்யூ மட்டும் நீங்கள் இங்கே வந்து ரெப்ரஸன் பண்ணிக்கோங்க, மைனஸ் ஏ ஒன் மைனஸ் ஏ டூ, இப்படி இங்கே வந்து ஆட் ஆகி அப்படியே உங்களுக்கு வந்து இங்கே வந்து சிக்னல் போகும் ஓகே. அப்படி சிக்னல் போய் இங்கே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஒய் ஆஃபிசர். அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இசட் பார் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆஃபிசர் ஓகேவா. இங்கே வந்து பி ஒன் பி ஒனுங்கிறது இங்கே வந்து இப்படி வந்து இந்த சிக்னல் இசட் பார் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆஃபிசர் வந்து பி ஒன் எக்ஸ் ஆஃபிசர் அப்படி இங்கே ஆகி இப்படி போயிடும். அதே மாதிரி இங்கே வர்ற சிக்னல் இசட் பார் மைனஸ் டூ எக்ஸ் ஆஃபிசர் பி டூ இப்படி வந்து இப்படி போகும் ஓகேவா. அதே மாதிரி எக்ஸட்ரா ஓகேவா, அப் டு எம் என் மைனஸ் எம். திஸ் இஸ் ஃபார் டைரக்ட் ஃபார்ம் ஒன் ஓகேவா. இதே மாதிரி வந்து டைரக்ட் ஃபார்ம் டூ, டைரக்ட் ஃபார்ம் டூ அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஆர் சிஸ்டம் ஒய் ஆஃப் என்சிக்குள்ள அதே சேம் எக்ஸ்பிரஷன்னா டேக் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் லைக் திஸ் ஓகேவா. ஒய் ஆஃப் இசட் சீக்வல் டு ஒய் ஆஃப் இசட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஒய் ஆஃப் இசட் எக்ஸ் ஆஃப் இசட் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரக்ட் ஃபார்ம் டூவில் நம்ம வந்து அந்த ஒய் ஆஃபிசர் இந்த ஹச் ஆஃபிசர் இருக்குல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹச் ஆஃபிசர் சிக்கல் ஒய் ஆஃபிசர் டிவைட் பை எக்ஸ் ஆஃபிசர் வந்து நம்ம பிரிப்போம். எப்படி பிரிப்போம்னா டபிள்யூ ஆஃபிசர் டிவைட் பை எக்ஸ் ஆஃபிசர் ஒய் ஆஃபிசர் டிவைட் பை டபிள்யூ ஆஃபிசர் அப்படின்னு பிரிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர் டபிள்யூ ஆஃபிசர் டிவைட் பை எக்ஸ் ஆஃபிசர் சிக்கல் டூ ஒன் டிவைட் பை, அதாவது இதை நம்ம டினாமினேட்டர் மட்டும் எடுக்கிறோம் ஓகேவா, டினாமினேட்டர் மட்டும் எடுக்கிறோம், அது அடுத்து நியூமினேட்டர் எடுப்போம் ஓகேவா. டபிள்யூ ஆஃபிசர் டிவைட் பை எக்ஸ் ஆஃபிசருங்கிறது ஒன் பை ஒன் பிளஸ் ஏ ஒன் இசட் பார் மைனஸ் ஒன் பிளஸ் ஏ டூ இசட் பார் மைனஸ் டூ அப்படி எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ ஆஃபிசர் டிவைட் பை ஒய் ஆஃபிசர் டிவைட் பை டபிள்யூ ஆஃபிசர். இதில் பார்த்தீங்கன்னா நியூமினேட்டர் மட்டும் எடுப்போம் பி ஜீரோ பிளஸ் பி ஒன் இசட் பார் மைனஸ் ஒன் பிளஸ் பி டூ இசட் பார் மைனஸ் டூ பிளஸ் எக்ஸெட்ரா பிஎம் இசட் பார் மைனஸ் எம் ஓகேவா. இப்படி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஆன் கிராஸ் மல்டிப்ளைங் வி ஆர் கெட்டிங் லைக் திஸ் டபிள்யூ ஆஃபிசர் ஒய் ஆஃபிசர் கிடைக்குது. நெக்ஸ்ட் டைரக்ட் ஃபார்ம் டூ ஸ்ட்ரக்சர் இஸ் கேன் பி ரிட்டன் அஸ் நம்பர் ஆஃப் டிலேஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த சிஸ்டம் இட் இஸ் அ கெனானிக் ஸ்ட்ரக்சர். எம் பிளஸ் என் பிளஸ் ஒன் இஸ் த நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், எம் பிளஸ் என் இஸ் த அடிஷன் மெமரி லொக்கேஷன், என் இஸ் த மெமரி லொக்கேஷன் ரெக்வயர்ட் டு ஸ்டோர் அ டிலேட் சிக்னல். அதாவது இந்த டைரக்ட் ஃபார்ம் டூ அட்வான்டேஜ் என்னென்னா இட் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் டிலேஸ் ஓகேவா. நம்பர் ஆஃப் டிலேஸ் அதாவது இங்கே நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா டபிள்யூ ஆஃப் இசட்டுங்கிறத ஒரு இதை நம்ம இங்கே அசீவ் பண்ணிக்கிறோம் ஓகேவா. அசீவ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து காமனாக அங்கே வந்து நம்ம எப்படி போட்டிருப்போம்னா இந்த ப்ளஸ்லேருந்தே வந்து டைரெக்டாக வந்து நம்ம இசட் பர் மைனஸ் ஒன்னுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து இசட் பர் மைனஸ் ஒன்று இப்படி மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா. அது எப்படின்னா நம்ம வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் இசட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா, எக்ஸ் ஆஃப் இசட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு அடிஷன், அதுக்கப்புறம் ஒரு டபிள்யூ ஆஃப் இசட், இங்கே வந்து டபிள்யூ ஆஃப் இசட் ஓகேவா. இது வந்து டபிள்யூ ஆஃப் இசட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு அடிஷன், அதுக்கப்புறம் ஒய் ஆஃப் இசட் ஓகேவா. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா. இது வந்து சும்மா இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி ட்ரா பண்ணுங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிரஷன்லேருந்து எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து எத்தனை இசட் பார் மைனஸ் ஒன் அப்டு எக்ஸெட்ரா இருக்குது ஓகேவா. நம்ம வந்து இசட் பார் மைனஸ் டூ வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோம், இது வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோம் ஓகேவா. இது வரைக்கும் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து இங்கே இந்த இசட் பார் மைனஸ் ஒன் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இசட் பார் மைனஸ் ஒன் இசட் பார் மைனஸ் ஒன் ஓகேவா. இசட் பார் மைனஸ் டூ வரைக்கும் தான் நான் வந்து ட்ரா பண்ணலான்னு இருக்கேன் ஓகேவா. அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு இசட் ரெண்டு டிலே மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இசட் பார் மைனஸ் டூங்கிறது ரெண்டு டிலே, இசட் பார் மைனஸ் த்ரீங்கிற மைனஸ் த்ரீங்கிறது மூணு டிலே ஓகேவா. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் போட்டு இங்கே கொண்டு போயிருங்க ஓகேவா. இதுலேருந்து அப்படியே எடுத்து இங்கே, அதே மாதிரி இதுலேருந்து எடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் கொண்டு இங்கே ஓகேவா. அடுத்து இதுலேருந்து எடுத்து இங்கே ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் பண்ணியிருப்போம், இப்படிதா ப்ளஸ் இங்கேருந்து ஒன்று எடுத்து இங்கே கூடலாம். வந்து நீங்கள் மல்டிப்ளேயர் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், மல்டிப்ளேயருங்கிறது நீங்கள் இந்த ஆரோ ஓகேவா, என்ன கெயின் வேல்யூ ஓகேவா, இங்கே இங்கே இப்படி வரும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து என்ன மல்டிப்ளேயர் வேல்யூ அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் தான். இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இது ரொம்ப ஈஸியானது ஓகேவா. டபிள்யூ விசிட் போட்டு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கெயின் வேல்யூலாம் என்ன இருக்குது, மைனஸ் ஏ ஒன்
மைனஸ் ஏ டூ, இது பி ஒன் பி டூ. அதை நம்ம இங்கே இருக்கிற இவங்க வந்து எக்ஸ்பிரஷனை வச்சு அப்படியே ட்ரா பண்ணிடுறாங்க. இங்கே வந்து டபிள்யூ ஆஃபிசர் ஒய் ஆஃபிசர் வச்சு இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிரஷன் வச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இதை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம், ஓகேவா? அது எப்படிங்கிறத நான் வந்து ப்ராப்ளம் பண்ணாமல் சொல்கிறேன். ஹச் ஆஃபீஸர் வச்சு வி கேன் ட்ரா. ஹச் ஆஃபீஸர்னா இதான, இதை வச்சே நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். அது எப்படி நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ப்ராப்ளம் அப்போ இப்போதைக்கு இதை வந்து ஜஸ்ட் எப்படி ட்ரா பண்ணுறோங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் டைரக்ட் ஃபார்ம் டு டைரக்ட் ஃபார்ம் ஒன் டு டைரக்ட் ஃபார்ம் டூ அப்படின்னா ஒன்றும் இல்லை. டைரெக்டாக வந்து எக்ஸ் ஆஃபீஸர் ஒய் ஆஃபீஸர்ட்டு ஹச் ஒன் ஹச் டூ அப்படி நம்ம பிடிச்சிக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹச் டூ ஹச் ஒன் இப்படி நம்ம மாற்றிக்கலாம், ஓகேவா? இந்த ஹச் ஒன் ஹச் டூவை வந்து நம்ம இப்படி மாற்றிக்கலாம். ஹச் டூ இந்த ஹச் டூ இங்கே வந்துடும், ஹச் ஒன் இங்கே வந்துடும், ஓகேவா? அதே மாதிரி அவுட்புட் இன்புட் அதே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இது சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது சிம்பிள் டைரக்ட் ஃபார்ம் ஒன், அதில் மறுபடியும் பார்த்தது தான். இதுவும் அதான் டைரக்ட் ஃபார்ம் டூ. நெக்ஸ்ட் இஸ் கேஸ்கேட் ஃபார்ம் ரியலைசேஷன். கேஸ்கேட் ஃபார்ம் ரியலைசேஷன்ங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹச் ஆஃபீஸர் கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஹச் ஆஃபீஸர் சிக்வல் டு ஒய் ஆஃபீஸர் பை எக்ஸ் ஆஃபீஸர், ஹச் ஒன் ஆஃபீஸர் ஹச் டூ ஆஃபீஸர் ஹச் த்ரீ ஆஃபீஸர் இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? அதாவது நம்ம எப்படி பண்ணோம்னா ப்ராடக்ட் இருக்கும், அதாவது தனித்தனியாக வந்து ஹச் ஒன் ஆஃபீஸர் ஹச் டூ ஆஃபீஸர் ஹச் த்ரீ ஆஃபீஸர் பண்ணுவோம், ஓகேவா? நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணது யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஹச் ஒன் ஆஃபீஸர் ஹச் டூ ஆஃபீஸர் இந்த செகண்ட் ஆர்டர் செக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் செக்ஷன், ஓகேவா? இது சும்மா வந்து ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன், நம்ம ஜஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வச்சு நம்ம அப்படியே பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம், ஓகேவா? யூசிங் டைரக்ட் ஃபார்ம் டூ வச்சு நம்ம வந்து வில் ட்ரா, ஓகேவா? இது வந்து ஹச் ஒன் ஆஃபீஸர் ஹச் டூ ஆஃபீஸர் அப் டு ஹச்எம் ஆஃபீஸர் பிளாக் டயக்ராம். டிஃபிகல்டி இன் கேஸ்கேட் ஸ்ட்ரக்சர், டெசிஷன் ஆஃப் பேரிங் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ், டிசைடிங் த ஆர்டர் ஆஃப் த கேஸ்கேடிங் இன் த ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் செக்ஷன்ஸ், ஸ்கேலிங் மல்டிப்ளேயர் சுட் பி ப்ரொவைடட் பிட்வீன் இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ் அண்ட் டு ப்ரிவெண்ட் த சிஸ்டம் வேரியபிள்ஸ் ஃப்ரம் பிகமிங் அ டூ லார்ஜ் ஆர் டூ ஸ்மால், ஓகேவா? இதெல்லாம் டிஃபிகல்டி இன் அ கேஸ்கேடு. நெக்ஸ்ட்டு அந்த லாஸ்ட் ஒன் இஸ் பேரல் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷேஷன். பேரல் ஃபார்ம் ஒன்று இல்லை, அங்கே ஹச் ஒன் ஆஃபிசிட் இதில் வந்து ஹச் ஒன் ஆஃபிசிட் ஹச் டூ ஆஃபிசிட் நம்ம இதில் வந்துச்சா எல்லா மல்டிப்ளிகேஷன் வந்துச்சா அங்கே வந்து நம்ம ப்ளஸில் வரும், ஓகேவா? ஹச் ஒன் ஆஃபிசர் ஹச் டூ ஆஃபிசர் ப்ளஸ் ஹச் த்ரீ ஆஃபிசர் அந்த மாதிரி வரும், ஓகேவா? அந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பேரலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஓகேவா? அதாவது அவுட்புட்டு இன்புட்டு இது வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து பேரலாக இருக்கும். திஸ் இஸ் அபவுட் த தியரி ஆஃப் ஐஏஆர் சிஸ்டம், தட் இஸ் இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், ஓகேவா? அதில் இதெல்லாம் மெத்தட்ஸ், இந்த மெத்தட்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். நம்ம ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.